ஓம் ஸ்ரீ சரஸ்வத்யே நமஹ. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம். நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம். சூத்ரபாஷ்ய கிருதௌ வந்தே பகவந்தௌ புனஃ புனஃ. சமஸ்த ஜன கல்யாணே நிரதம் கருணாமயம். நமாமி சின்மயம் தேவம் சத்குரும் பிரம்ம வித்வரம் சத்குரும் பிரம்ம வித்வரம். 30வது பாடல். 30ல் இருந்து படிக்க ஆரம்பிக்கலாம். 30ல் இருந்து 34 வரைக்கும் பார்த்திருக்கோம் இல்லையா, அது வரைக்கும் படிப்போம். சேர்ந்து மயி சர்வாணி கர்மாணி சந்நியாத்ம சேதசா நிராசீர் நிர்மமோ பூத்வா யுத்யஸ்வ விகதஜ்வர யே மே மதமிதம் நித்யம் அனுதிஷ்டந்தி மாணவாஹ ஸ்ரத்தாவந்தோன சூயந்தஹ முச்யந்தே தேபி கர்மபிஹி யே த்வே தத்யசூயந்தஹ நானுதிஷ்டந்தி மே மதம் சர்வ ஜ்ஞான விமூடாம்ஸ்தான் வித்தி நஷ்டான சேதசஹ சதிருஷம் சேஷ்டதே ஸ்வஸ்யாஹ ப்ரக்ருதேர் ஞானவானபி ப்ரக்ருதிம் யாந்தி பூதானி நிக்ரஹ கிம் கரிஷ்யதி. இந்திரியஸ்யேந்திரியஸ்யார்த்தே ராகத்வேஷௌ வ்யவஸ்திதௌ தயோர் நவசமாகச்சேத் தௌ ஹ்யஸ்ய பரிபந்தினௌ. இது வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். இங்க 30வது ஸ்லோகத்துல மை சர்வாணி கர்மாணி சர்வாணி கர்மாணி மை சந்நியஸ்ய அத்யாத்ம சேதசக இந்த ஸ்லோகம் இருக்குங்களா, இதுதான் வந்து கர்மயோகத்தினுடைய சாரம், எசன்ஸ். இப்ப கர்மயோகத்தை பத்தி பல ஸ்லோகங்கள் 2வது அத்தியாயத்துல வந்திருக்கோம், இனிமே மற்ற அத்தியாயங்களும் வரும். ஆனா இந்த 30வது ஸ்லோகம் கர்மயோகம்ன்றது என்னன்றதுக்கு டைரக்டா சொல்லிருக்கு. எல்லா கர்மங்களையும் என்னிடம், என்னிடம்னா இங்க யாரு, ஈஸ்வரன், ஈஸ்வரனிடத்து. அப்ப நம்ம என்ன சொல்றோம், ஈஸ்வர அர்ப்பணமாக செய்யணும்னு சொல்றோம் பாருங்களேன். கர்மயோகம்னா அது அங்கேயே இருக்கு பாருங்க. மை சந்நியஸ்ய ஈஸ்வர அர்ப்பணமாக என்னிடத்து எல்லா கர்மங்களையும், எல்லான்னு போட்டாங்க பாருங்க, ஒரு குறிப்பிட்ட கர்மம் மட்டும் இல்ல. எனக்கு கஷ்டம் வரும்போது மட்டும் நான் எனக்கு ஈஸ்வரன் வந்து காப்பாத்து அப்படி இல்லை, எல்லா கர்மங்களையும் நான் எனக்கு அர்ப்பணம் செய்து அத்யாத்ம சேதசக. ஓகே, என்னிடம் மனதை நிலைநிறுத்தி நிராசீகி நிர்மம பூத்வா, அதாவது கடந்த காலத்தையும் எதிர்காலத்தை நிகழ்காலத்துல மூன்று காலத்தையும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து என்ன பண்ணணும், அத அந்த பிரச்சனைகளை பத்தி யோசிக்காம, பிரச்சனைகளை பத்தி யோசிக்காம உன்னுடைய கடமைகளை அனைத்தையும் எனக்கு அர்ப்பணம் செய்து விகத ஜுவரக யுத்தியஸ்வ மனசஞ்சலமற்று அந்த கடமைகளை செய்வாயாக. இங்க அர்ஜுனனை பொறுத்த வரைக்கும் யுத்தியஸ்வ, அவனுடைய கடமை வந்து போர்க்களத்துல இருப்பதனால யுத்தம் செய். நம்மளுடைய வாழ்க்கையில என்ன என்னென்ன பிரச்சனைகள் நம்ம எதிர்கொள்றோமோ அதை எதிர்த்து நீ அந்த பிரச்சனைகளை வெற்றி கொள்வாயாக, அப்படி எடுத்துக்கணும் அது. சரி, இப்போ இந்த அத்தியாயம் பேரே கர்மயோகம் தான், சரியா? அந்த கர்மயோகம்னா என்னன்றத முடிச்சுட்டு, நாம் கர்மயோகம் முடிச்சிட்டோம், அத்தியாயம் படிச்சிட்டோம், கர்மயோகம் என்ன தெரியலையே, என்னது கர்மயோகம், முதல்ல இருந்து ஆரம்பிக்க கூடாது, இதுக்கு எதுவுமே தெரியலையே. ஏன்னா எத்தனை தடவை பகவத்கீதா கேட்டாலும் நம்ம என்ன பண்ணுவோம், அதுல இருந்து என்ன விஷயம் தெரிஞ்சுட்டோம், நான் இப்ப என்ன பிராக்டிஸ் பண்ணணும், இது ரெண்டு தான். நான் இந்த விஷயம் தெரிஞ்சுட்டேன் இந்த அத்தியாயத்துல இருந்து, இந்த அத்தியாயத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இந்த விஷயத்த நான் கடைபிடிக்கணும், இதுதான் முக்கியம் நமக்கு படிக்கிறதே. அதனால இந்த 3வது அத்தியாயம் என்ன சொல்றது, இதுல என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, இந்த 30வது ஸ்லோகத்தை தான் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த 30வது ஸ்லோகம் தான் எசன்ஸ், சம்மரி. அப்போ இப்ப நான் என்ன கடைபிடிக்கணும், இதை கடைபிடிக்கணும். நான் நிராசி கடந்த கால பற்றிய எதிர்மறையான எண்ணங்களையும்
எதிர்காலத்தை பற்றிய எதிர்பார்ப்பையும் நிகழ்காலத்துல பதட்டம் இல்லாமலும் எனக்கு கொடுக்கப்பட்ட எனக்கு வந்திருக்கின்ற கடமைகளை என்னுடைய வாழ்க்கையில எனக்கு ஏற்பட்டிருக்கின்ற கடமைகளை நான் இறைவனுக்காக செய்கிறேன்னு செய்யணும். நான் என்னுடைய சந்தோஷம் நான் எனதுன்ற அந்த சுயநலம் இல்லாம இதை நான் இறைவனுக்காக செய்கிறேன். ரொம்ப சிம்பிள் அட்ஜஸ்ட்மெண்ட் மைண்ட்ல மென்டாலிட்டியில. இப்போ ஒவ்வொரு கம்பெனிலுமே என்ன, நான் பாஸ்க்காக வேலை செய்யறேன், அவ்வளவுதான் சிம்பிள். இதுதான் இது எல்லாருக்குமே தெரியும்ல, 1ஆம் தேதி ஆனா சம்பளம் கொடுக்குறாங்க, இதுல 30ஆம் தேதி 31ஆம் தேதியே வருது, ஆனா அதுக்காக அது பாஸ்க்காக நான் வேலை செய்யறேன். இதே ஆட்டிடியூடு, ஈஸ்வரன் தான் பாஸ், ஃபைனல், அவர் தானே ஃபைனல் பாஸ், அப்ப நான் அவருக்காக என்னுடைய எல்லா கடமைகளையும் அர்ப்பணம் செய்கின்றேன், அவருக்காக செய்கிறேன். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் தான் மென்டல் லெவல்ல, மனதளவுல இந்த அட்ஜஸ்ட்மெண்ட். இது அட்ஜஸ்ட்மெண்ட்னா என்ன சொல்றோம், இது அட்ஜஸ்ட்மெண்ட், இது பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆக்சுவலா. ஏன்னா இது வரைக்கும் வந்து நான் எனக்கு எனக்கு எனக்குன்னு மட்டுமே தான் சிந்திச்சு செயல்பட்டிருக்கோம். நம்ம எனக்குன்னு சொன்னப்போ அதுல என்னோட குடும்பமும் அடக்கும். இப்ப நான் என்னுடைய குடும்பம் இது எல்லாமே எதுல அடங்கிடுதுன்னா, நான் ஈஸ்வரனுக்காக செய்யும் போது எல்லாமே அடங்கிடுது. ஏன்னா இது எல்லாமே எனக்கு கொடுக்கப்பட்ட கடமைகள். யாருனால, ஈஸ்வரனால கொடுக்கப்பட்ட கடமைகள். அப்ப என்னமோ இறைவனுக்காக செய்கின்ற காரியம், இறைவனுக்கு அர்ப்பணம் செய்கின்ற காரியம்ன்றது தனிப்பட்ட ஏதோ ஒரு ஸ்பெஷலா செய்யணும் போல் இருக்கு, அவருக்கு வார வாரம் அபிஷேகம் பண்ணும் போல் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி. அப்படி தனிப்பட்ட கடவுளுக்கான ஒன்றரை ஒரு செயல் செய்வது மட்டுமே ஆன்மீகம் இல்லை, அது நம்மளுடைய பக்தியை வெளிப்படுத்தும் விதமா நம்ம செய்யலாம் தனிப்பட்ட முதல் முறையில. இப்போ என் குழந்தைங்களுக்கு நான் அடிக்கடி ட்ரெஸ் வாங்கி கொடுத்துட்டே இருந்தாதான் வந்து நான் அவனை கவனிச்சுக்கிறது அர்த்தம் கிடையாது. ஸ்பெஷலா வருஷம் ஃபுல்லாவே யாரை கவனிக்கிறோம், யாருக்காக பண்றோம், குழந்தைக்காக தான் பண்றோம் அது. ஆனா ஒரு அகேஷன் வரப்ப என்ன பண்றோம், ஸ்பெஷலா பர்த்டேவோ ஏதோ ஒரு ஃபெஸ்டிவலோ தனியா ஸ்பெஷலா கவனிக்கிறோம். அப்ப அவன் என்ன சொல்லக்கூடாது, அந்த குழந்தைங்க எனக்கு தீபாவளிக்கு மட்டும்தான் என்ன கவனிக்கிறீங்க, பொங்கலுக்கு மட்டும்தான், பொங்கல் வருது அதுக்கு மட்டும்தான் என்ன கவனிக்கிறேன், மற்ற நாள் என்ன கவனிக்கிறதே இல்லை, மற்ற நாள் கவனிக்கிறது இல்லையா, அது ஸ்பெஷலா கவனிக்கிறாங்க, உனக்கு தெரியற மாதிரி கவனிக்கிறாங்க. ஆனா எல்லாமே என்ன, அந்த குழந்தைங்களுக்காக தான். அந்த மாதிரி நம்ம இறைவனுக்குன்னு தனிப்பட்ட முறையில வழிபாடு செய்வது அதெல்லாம் தனி, நம்மளுடைய உபாசனை நம்ம பக்திக்காக பண்றது. ஆனா நிறைய பேர் என்ன பண்றாங்க, அது தனி ட்ராக்கு, அந்த கோவிலுக்கு போறதும் அவருக்கு எல்லா விதமான பூஜை முறைகள் செய்வதும் இதெல்லாம் தனி ட்ராக்கு, என் குடும்பம் தனி ட்ராக்கு, என் பிசினஸ் தனி ட்ராக்கு, என் குடும்பத்துக்கு நான் எப்படி வேணாலும் இருந்துக்குவேன், என்னுடைய பிசினஸ்ல என் தொழில நான் எப்படி வேணாலும் நடந்துப்பேன், இந்த சமுதாயத்துல நான் எப்படி வேணா இருந்துப்பேன், கோவிலுக்கு கடவுளுக்கு நான் தனியா வாழ்ந்துப்பேன், எனக்கு தனி செப்பரேட் லைஃப். இப்படி இப்படி இருக்கிறது வந்து இது கிடையாது, இது வந்து ஆன்மீகம் கிடையாது. இது இந்த ஆன்மீகம்ன்றது, ஸ்பிரிச்சுவாலிட்டின்றது, கர்மயோகம்னு சொல்றது, நான் என்னுடைய கடமைகள்லாம் செஞ்சுட்டு இருந்தாலே போதாதா, போதாது. என் கடமைகள் மட்டும் நான் செஞ்சுட்டு என் வீட்டோட இருந்துக்கிறேன், போதாது. ஏன் உன் வீடு உன் கடமையை நீ செய்வதற்கு யார் உனக்கு துணை இருந்தது, அவங்களுக்கு நீ நன்றி செலுத்த வேண்டாமா? அப்போ கடமைன்னு சொன்னாலே நம்ம மைண்ட்ல என்ன ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா, கடமைன்னு சொன்னாலே என்ன ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, நான் என்னுடைய குடும்பத்துக்கு செய்வது மட்டுமே கடமை. மிஞ்சி போனா இப்ப அடுத்து சொல்றாங்க, உன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போனா போட்டோம், நீ நாட்டுக்காக என்ன செஞ்ச அப்படின்னு கேளுன்றாங்க, அதுவும் கிடையாது, அது அதுவும் இன்கம்ப்ளீட், அதுவும் இன்கம்ப்ளீட். இந்த உலகத்துக்காக என்ன செஞ்ச, அதுவும் இன்கம்ப்ளீட். இந்த உலகம், இந்த நாடு, என்னோட குடும்பம், இது எல்லாமே யாரோடது, யார் கொடுத்தது, இதெல்லாம் பண்ணது யாரு, இந்த மாதிரி ஒரு செட்டப், அழகான ஒரு விஷயங்கள் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறது யாரு? அப்போ அந்த கடவுள்னு சொல்லும் போது அந்த கடவுளுக்காக, அப்புறம் நம்மளுடைய முன்னோர்கள், நம்மளுடைய முன்னோர்களுக்காக சொன்னோம் பார்த்தீங்கன்னா, அந்த பஞ்சமகா யஜ்யம்னு, அந்த பஞ்சமகா யஜ்யத்தை இதுதான் கடமை. அந்த பஞ்சமகா யஜ்யத்துல எல்லாமே இன்க்ளூடட், இதுல ஒன்னு ரெண்டு சாய்ஸ் கிடையாது. இப்போ ஒன்னு ரெண்டு சாய்ஸ் மட்டும் விட்டுட்டா அது கர்மயோகம் ஆகாது. இப்போ சில பேர் சோசியல் சர்வீஸ் பண்ற அது போதாதா, இல்ல சோசியல் சர்வீஸ் போத முடியாது, பொத்தாது. ஏன்னா அந்த சோசியல் சர்வீஸ் வந்து ஏன் பண்றேன்னு கேட்டா, அதுல எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு, எனக்கு ஒரு நிம்மதி கிடைக்குது. என்ன ஆயிடுச்சு அங்க, திருப்பி மறுபடியும் செல்ஃபிஷ்னஸ் வந்துருச்சாங்க, உன்னுடைய சந்தோஷம் உன்னுடைய நிம்மதி. அப்ப பாத்தியா, இது சோசியல் சர்வீஸ் அது, இது இல்ல, இது ஆக்சுவலா இல்ல. அதனால எப்ப வந்து கர்மம் கர்மயோகமா மாறும்னு கேட்டா, இறைவனுக்காக அப்படின்ற விஷயம் வரும்போதுதான் கர்மயோகம். இல்லைன்னா எதேதோ பண்ணிட்டு அதெல்லாம் கர்மயோகம், அவர் பெரிய கர்மயோகி. ஏன் ஃபேக்டரி ரெண்டு ஷிஃப்ட் போவார், ரெண்டு ஷிஃப்ட் ஃபேக்டரியில வேலை செஞ்சா கர்மயோகியா? பாருங்க, அப்படி இல்ல. அது
இவரு எப்ப பாரு வீட்டை பத்தியே நினைப்பு இல்லைங்க அவருக்கு, சமுதாயம் தான் முக்கியம், நாடு தான் முக்கியம். அது கர்மயோகமா? இல்ல, அதுவும் கர்மயோகம் இல்ல. என்ன பண்ணாலும் இந்த அஞ்சும் கம்ப்ளீட்டா இருக்கணும். நம்ம அஞ்சு விஷயம் என்னன்னு பார்த்தோம், தேவயஜம், பித்ரியஜம், ரிஷியஜம், பூதயஜம், மனுஷயஜம். இந்த அஞ்சும் சேர்ந்து நம்மளுடைய கடமை. இந்த அஞ்சும் சேர்ந்து கடமைகளை செய்யும் பொழுது அது நம்மளுடைய கடமை. அந்த கடமைகளை எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம அதை ஈஸ்வரனுக்காக அர்ப்பணம் செய்வது. மை சர்வாணி கர்மாணி. சர்வாணினா என்னன்னா இந்த அஞ்சும், இந்த அஞ்சும் எல்லா கடமைகளையும் எனக்கு அர்ப்பணம் செய்து சித்தத்தில் என் நினைவுடன். அதாவது உன்னை நினைச்சுக்காதீங்க, உனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன கிடைக்க போகுது அப்படி இல்லை. எனக்கு எதை கிடைக்கதான் போகுது, அது எது கிடைத்தாலும் அதுலயும் என்ன பண்றோம், நம்ம அந்த இறைவனுடைய எண்ணத்தை கொண்டு வந்துடுறோம். செயல் புரியும் பொழுதும் இறைவனுக்காக, பலன் வரும்பொழுதும் இறைவன் கொடுத்தது. அப்ப என்ன, அத்தியாத்ம சேத்தசா. என்னுடைய நினைவு முழுக்க எங்க இருக்கு, இறைவனிடமே இருக்கு. என்னுடைய நினைவு முழுவதும் இறைவனுக்காகவேன்றதுல தெளிவா இருக்கு, கம்ப்ளீட்டா. இதுதான் சித்தத்தை என்னிடத்து வைத்தல் அர்த்தம். செயல் புரியும் பொழுதும் பலன் வரும்பொழுதும். ஆனா இப்போ நேர் ஆப்போசிட், செயல் புரியும் போதும் எனக்கு என்ன ஆகுமோ, எப்படி என்னெல்லாம் கிடைக்க போகுதோ, இவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன், இதையும் தாண்டி அடுத்த முறை நான் செஞ்சாகணும். பிளானிங் வேற, சுயநலம் வேற, சுயநலம் வேற. இதுக்கு எண்டே கிடையாது, இது போயிட்டே இருக்கும். இது இந்த எண்ணத்தை தான் மாத்த சொல்றாங்க இறைவனுக்காகன்னு சொல்லிட்டு. அப்படி பண்ணும் பொழுது அதுதான் கர்மயோகம். சரி, இது இதுதான் 30வது ஸ்லோகத்துல கர்மயோகத்தினுடைய சாரமா சொல்றாரு. இப்ப பாருங்க, இது அடுத்த ஸ்லோகம் நம்ம பார்த்தது தான். ஆனா மறுபடியும் ஒரு வாணி என்ன சொல்றாரு, யார் இப்படி செஞ்சா இப்படி செய்கிறார்களோ அவர்களுடைய நிலைமை என்ன. ஏமே மதமிதம், மதமிதம் நித்தியம் அனுதிஷ்டந்தி. யார் இதை எப்பொழுதும் இதை மறக்காமல் இதை கடைபிடிக்கின்றார்களோ, யார் வேணாலும் இருக்கட்டும், அது அவர்கள் ஸ்ரத்தாவந்தக அனசூயக முச்சியந்தே தேபி கர்மபிகி. எல்லா விதமான கர்ம வினைகளிலிருந்து விடுபடுகின்றார்கள். கர்ம பலன், பாப புண்ணியம், பாப புண்ணியத்திலிருந்து விடுபடுகிறார்கள். பாப புண்ணியம் என்ன, பாப புண்ணியம் பிறப்பு இறப்பு. பிறப்பு இறப்பிலிருந்து விடுபடுகிறார்கள், பிறப்பு இறப்பிலிருந்து விடுபட்டு முக்தி நிலையை அடைகிறார்கள், என் சொரூபத்தை அடைகிறார்கள் அர்த்தம், இறை சொரூபத்தை அடைகிறார்கள். சரி, இப்போ அடுத்து என்ன, யார் இதை கடைபிடிக்கலையோ அவங்களோட கதி என்ன, அதையும் சொல்லிட்டார். ஏ த்வே ததப்ய சூயந்தக ந அனுதிஷ்டந்தி மே மதம். யார் இதை வந்து கடைபிடிக்கவில்லையோ அவர்கள் சர்வஞான விமூடான். என்ன சொல்லாதுக்கு, சர்வஞான விமூடான். எந்த சர்வஞானம், எந்த ஞானமும் இல்லாம அடிமுட்டால், அடிமுட்டால் விமூடன் என்பது தெரிந்து கொள். ஏன் அவன் அடிமுட்டாளா இருக்கான், எதுவுமே இல்லாம? நஷ்டான் அச்சேதசக. அடிமுட்டால் அறிவில்லாதவன், தன்னுடைய வாழ்க்கையை அழித்து கொண்டவன். அப்ப அறிவில்லாதவன் யாருன்னா தன் வாழ்க்கையை அழித்துக் கொள்வான். தன்னை தானே அழித்துக் கொள்ளாமா? இப்ப இவ்வளவு எஃபர்ட் போட்டு எல்லாம் செஞ்சு அங்க நான் எனதுன்றத கொண்டு வந்துட்டு அவனையும் அழிச்சுக்கிறானே. இது எனக்கு அர்ப்பணம் செஞ்சுட்டா அவன் என்னையே வந்து அடைவானே. அதனால இந்த சிம்பிள் விஷயம் புரிஞ்சுக்க தெரியலையே. அப்படிப்பட்டவன் அடிமுட்டால் வாழ்க்கையை அழித்துக் கொள்கிறான். நஷ்டான சேத்தசக. ஓகே, இத சொல்லிட்டாரு. இப்போ அர்ஜுனனுக்கு ஒரு கேள்வி கேட்டிருப்பான். என்ன கேட்டிருப்பானா, இவ்வளவு தெளிவா நீங்க சொல்றீங்களே கிருஷ்ணா, நீ ஏற்கனவே உபநிஷத்துல சொல்லியிருக்க, எல்லா சாஸ்திரம் எல்லாம் சொல்லுது, பகவான் கொடுத்த எல்லா சாஸ்திரத்தையும் இவ்வளவு தெளிவா சொல்லியிருக்கே, ஆனாலும் ஏன் வந்து இப்படி யாரும் கர்மயோகமா செய்ய மாட்டாங்க, எல்லாமே காமிய கர்மமாகவே செய்கிறார்கள், எல்லாமே நான் எனக்கு எனது எனதுன்னே செய்கிறாங்களே என்னன்னு கேட்டா அதுக்கு என்ன பதில், இது சதிருஷம் சேஷ்டத்தை சொசியாக பிரகிருத்தேர் ஞானவானப்பி. அவங்க அவங்களுடைய சுபாவத்துப்படிதான், பிரகிருதி அவங்கவுங்களுடைய சுபாவத்தின் வசப்பட்டு அவங்க அவங்க அதனுடைய கட்டுப்பாட்டுல இருக்காங்க. இதுல நிகிரகம் கரிஷ்யதி, இதுல எங்கிருந்து வந்து நான் எனதுன்றதெல்லாம் விடு, இல்லைன்னா நான் என்னெல்லாமோ இவ்வளவு சொல்றேன், இதை பண்ணு இப்படி பண்ணு அப்படி பண்ணு, காமிய கர்ம பண்ணாத கர்மயோகமா பண்ணுன்னு நான் எவ்வளவுதான் கண்ட்ரோல் பண்ணாலும்,
இல்ல எவ்வளவுதான் உபதேசம் பண்ணாலும் வழி நடத்தினாலும் அந்த வழி நடத்துறதெல்லாம் நிகழ்கின் கரிஷியத்தி, இதெல்லாம் என்ன என்ன செய்ய முடியும் அப்படின்னா, அவங்க அவங்களே இத படிப்போட நிறுத்தி கொள்ளாம, தெரிந்து கொள்வதோடு நிறுத்தி கொள்ளாம, அவங்க அவங்களே உணர்ந்து இதை செய்ய வேண்டுமே தவிர, ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா அதற்கும் மேல அவங்களுடைய ஹாபிட், அவங்களுடைய இவ்வளவு காலமான பழக்க வழக்கங்கள்னால அவர்கள் அந்த போக்கிலேயே போகிறார்களே தவிர, அவர்களால் என்ன பண்ண முடியல, மனநிலையை ஆட்டிடியூட அந்த மைண்ட் லெவல்ல மென்டல் அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்ற பாருங்க, அது அவங்களால பண்ண முடியவில்லை. ஏனென்றால் அவங்க ஏற்கனவே எதுல பழக்கப்பட்டாங்களோ, எதுல சௌகரியமா இருக்காங்களோ அந்த வழியிலேயே போயிட்டு இருக்காங்க. அதுக்கு பேர் பிரகிருதி. பிரகிருதி ஞானவானப்பி, நாலேஜ் இருக்கு, ஞானம் இருக்கு, கர்மயோகம்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு, ஆனாலும் அவங்களால என்ன பண்ண முடியல, கடைபிடிக்க முடிவதில்லை. இத சொல்றாங்க இப்படி சொல்லிட்டு, அப்போ இதுக்கு வழியே இல்லையா அப்படின்னா, இல்ல வழி இருக்கு, வழி இருக்கு. என்ன வழி அப்படின்னா, நமக்கு இந்த விஷயம் என்னன்னு தெரிஞ்சிருச்சு, கர்மயோகம் தான் நான் செய்யணும்னு தெரிஞ்சிருச்சு, அதன் மூலமா தான் நான் முன்னேற முடியும்னு தெரியுது. ஆனா அதுக்கு தடையாக இருக்கிறது எங்கன்னா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ராகத்வேஷம், தயோர்ண வசம் ஆகச்சே, விருப்பு வெறுப்பு தான் தடையாக இருக்கு. நம்ம கிட்ட இந்திரியங்கள்ல, நம்மளுடைய இந்திரியங்கள், மனம், புத்தி எல்லாத்தையும் சேர்த்துக்கணும், அங்கங்க இந்த ராகத்வேஷம் என்கின்ற எதிரிகள், நம்மளுடைய எதிரிகள் அங்க இருந்து கொண்டு நம்மளை என்ன பண்ணுது, நம்மளை முன்னேற விடாம தடுக்கின்றது, கர்மயோகம் செய்ய விடாம தடுக்கின்றது. அப்போ அந்த ராகத்வேஷத்தினுடைய வசத்தில் வராதீர்கள், அதன் வசப்படாதீர்கள்னு சொல்றார். இப்ப அடுத்த கேள்வி என்ன? சரி, இப்போ இது இப்படி சொல்லிட்டாரு, சொல்லிட்டு அடுத்தது இப்போ அடுத்த லெவல் கொண்டு போறாரு. பாருங்க, ஒரு ஒரு நிலையில இருந்து அடுத்த அடுத்த நிலை ரொம்ப டீப்பா சொல்லிட்டே போறாரு. இந்த இங்க அடுத்து என்ன சொல்ல போறாருன்னா, இந்த ராகத்வேஷம்ன்றது எப்படி எனக்கு இருக்கு, எப்படி தெரியும், எப்படி தெரியும்னா, ரொம்ப 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 சிம்பிளா சொல்றாரு. உன்னுடைய கடமை என்னன்னு உனக்கு தெரியும், ஆனா நான் இது எனக்கு பிடிக்கவே இல்லையே, எனக்கு அது அது நல்லா வருதே, அவங்கெல்லாம் பண்றாங்களே அது எனக்கு இருக்குமே, நான் அதை பண்ணணுமே, இதுக்கு பேர் என்ன, இதுக்கு பேர் என்ன, ராக துவேஷம், லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இல்லையா, விருப்பு வெறுப்பு. இப்ப என்ன சொல்றாரு, நீ உன்னுடைய கடமை எதுவோ அதில் தோல்வியை தழுவினாலும் பரவாயில்ல, அதுல தோல்வியை தோல்வி தழுவி அது உனக்கு மரணத்தையே கொடுத்தாலும் பரவாயில்ல, இந்த மரணத்தையே கொடுத்தாலும் பரவாயில்லன்றது யாருக்கு பொருந்தும்னா, அர்ஜுனனுக்கு பொருந்தும். அர்ஜுனுடைய கடமை என்ன, இப்போ போர்க்களம், போர்க்களத்துல அவன் போர் வீரன், ஒரு பெரிய தளபதி அவன் இல்லையா, அவனுக்கு அவனுக்கு சொல்லும் போது சொல்றாரு இப்படி லிட்டரலாவே அர்ஜுனனுக்கு பொருந்தது, உனக்கு உன்னுடைய கடமை மரணத்தையே கொடுப்பதாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா இன்னொருத்தருடைய கடமை நீ செய்வது என்பது கூடாது, ஏன்னா அது பயத்தை உண்டு பண்ணுவது, இப்படின்ற ஒரு கருத்தோட இந்த கர்மயோகம் வந்து எவ்வளவு முக்கியம்னு சொல்றாரு. கர்மயோகம், கர்மயோகம்ன்றது என்ன, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும், கடமை, அவங்கவுங்களுடைய கடமை. இந்த கடமை என்னன்னு எனக்கு தெரியலையே சொல்ல முடியாது, அவங்கவுங்களுக்கு தெரியும் என்ன கடமை, ஆனா எக்ஸ்ட்ரா இருக்கிறதா நமக்கு தெரியாது. இப்ப நான் வந்து டீச்சரா இருக்கேன், நான் வந்து ஒரு போலீஸா இருக்கேன், நான் ஜட்ஜா இருக்கேன்னா அந்த டியூட்டி நமக்கு என்னன்னு தெரியும். அது போல வீட்டுல நான் கணவனா இருக்கேன், மனைவியா இருக்கேன், தந்தையா இருக்கேன், பிரதர் அண்ணனா இருக்கேன், தம்பியா இருக்கேன், அக்காவா இருக்கேன்னு தெரிஞ்சிடும். ஆனா இதுவும் என்னது பத்தாது, இதுவும் நம்ம ஃபேமிலி லெவல்ல இருக்கு. அதனாலதான் சொன்னாங்க பஞ்சமகா யக்ஞம்னு வச்சாங்க, அது எல்லாமே என்னுடைய கடமை. இப்ப நமக்கு தெரிஞ்சிருச்சு இந்த அஞ்சுமே என்னுடைய கடமைன்னு, அது நித்தியம் அனுதிஷ்டந்தி, என்னைக்கு ஒரு நாள் இல்ல, அது அன்றாடம் செய்ய வேண்டியது. சரி, இப்போ அடுத்த ஸ்லோகத்தை நம்ம பார்க்கலாம். இந்த விஷயத்தான் சொல்றார், எப்படி இந்த அஞ்சு விஷயங்களும் நாம செய்தே ஆகணும், ஆனா இதுல விருப்ப வெறுப்போட இதை செய்யாம விட்டுட்டு இன்னொருத்தருடைய கடமையை நான் செய்யறேன்னு சொல்றது தவறு. அது அந்த ஸ்லோகம் பார்க்கலாம் நம்ம, 35வது பாடல். ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணஹ, பரதர்மாத்ஸ்வனுஷ்டிதாத்,
பரதர்மாத்ஸ்வனுஷ்டிதாத் பரதர்மாத்ஸ்வனுஷ்டிதாத் ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயஹ ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயஹ ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயஹ ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயஹ பரதர்மோ பயாவஹ பரதர்மோ பயாவஹ பரதர்மோ பயாவஹ பரதர்மோ பயாவஹ சேர்ந்து படிப்போம். ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணஹ பரதர்மாத் ஸ்வனுஷ்டிதாத் ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயஹ பரதர்மோ பயாவஹ. இங்க என்ன கனெக்ஷன் பார்ப்போம், ஏன் வந்து எல்லாராலையும் இது செய்ய முடியலன்னு கேட்டா ராகத்வேஷம் தான் அதனுடைய வசத்துல வராதான்னு சொன்னார். இந்த ராகத்வேஷம் எப்படி நம்மள டைவெர்ட் பண்ணுது, அதுதான் இந்த ஸ்லோகம். எப்படி டைவெர்ட் பண்ணுதுன்னா, எனக்கு விதிக்கப்பட்ட கடமைகள் வந்து எனக்கு பிடிக்காம இருக்கு. அப்ப என்ன என்ன எது அங்க பிளே பண்ணுது, எனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல, ராகத்வேஷம், அது எப்படி நம்மள திசை மாற்றுகிறது. என்னுடைய கடமையை என்ன வெறுக்க வைப்பதிலும் வேறொரு கடமையை என்ன விரும்ப வைப்பதிலும் சொல்றாங்களா, இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு வாங்கல்ல. இங்கேருந்து பார்க்கும்போது அங்கெல்லாம் பச்சை பசையல் இருக்கு அப்படின்ற பாருங்க, அங்க போனாதான் தெரியும். அதான் இதுதான் விருப்பு இருப்புன்றது. இந்த விருப்பு இருப்புன்றது இந்த மாதிரி தான் நம்மள திசை திருப்புகின்றது. அதுக்கு சொல்றாரு ஸ்வனுஷ்டிதாத் பரதர்மாத் விகுணக, அதாவது எனக்கு வேறொருவருடைய கடமை அவரை விடவும் என்னால அதை மிக சிறப்பாக செய்ய முடியும், என்னால மிக சிறப்பாக செய்ய முடியும். அப்படி இருந்தாலும் ஓகேங்களா, வேறொருத்தருடைய கடமை ஆனா என்ன பண்ண முடியும், என்னால அதை ரொம்ப பெர்ஃபெக்டா பண்ண முடியும். அப்படி இருந்தாலும் விகுணக ஸ்வதர்மக ஸ்ரேயக, ஆனா எனக்கு ஒரு கடமை இருக்கு இல்லையா, அது வந்து எனக்கு சரியா பண்ணவே வரமாட்டேங்குது, அடிக்கடி தப்பு பண்றேன், சரியா வரமாட்டேங்குது, ஃபெயிலியர் ஆகுது, எனக்கு பிடிக்கவே இல்லை. ஆனா அந்த கடமை தான் நமக்கு சிறந்தது. வேற ஒரு கடமை என்னால சிறப்பா செய்ய முடியுது, சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும், ஆனாலும் அது என்ன பண்ணக்கூடாது, அது செய்யக்கூடாது. எனக்கு என்னுடைய கடமை பிடிக்கவில்லை என்றாலும், எனக்கு அது சரியா செய்ய வரலையே அப்படின்னாலும், அது என்னுடைய கடமையாக இருக்கும்போது அதுதான் சிறந்தது. இதை விட இன்னொன்னு அடுத்த லெவல் போய் சொல்றாரு, இப்படி ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயக, இப்படி ஸ்வதர்மத்தை செய்து அதில் மரணமே ஏற்பட்டாலும் கூட அது சிறந்தது. பரதர்ம பயாவக, ஆனா பிறருடைய கடமையை நான் செய்யணும்னு ஆசைப்படுவது மிக 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 பயத்தை உண்டு பண்ணுவது, தவறானது அது. இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ஓகே, இப்போ என்ன புரிஞ்சுக்கணுமா, சுதர்மம்ன்றது என்ன, சுதர்மம்ன்றது நம்மளுடைய டியூட்டிஸ். டியூட்டினா என்னன்னா அஞ்சும் சேர்ந்தது, அதுவும் நமக்கு தெரியும், ஐந்து விஷயங்களும் சேர்ந்தது. சரி, இப்போ இது வந்து ஜென்ரல், இந்த அஞ்சும் செய்யறதுன்றது ஜென்ரல். இப்போ ஆனா எனக்கு இப்போ நம்ம எடுத்துட்டோம்னா, ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களுடைய டியூட்டிஸ் இருக்கும், ஹவுஸ்ஹோல்ட் டியூட்டிஸ் இருக்கலாம், இல்லை வெவ்வேறு விஷயங்கள் இருக்கலாம். உதாரணத்துக்கு சொன்னா என்ன சொல்லலாம், உதாரணத்துக்கு சொல்லணும்னா நீங்க வந்து கரெக்டா புரிஞ்சுக்கணும் அந்த உதாரணத்தை, சரியா. இப்போ யார் வேணாலும் எடுத்துக்கலாம், இப்போ யார் வேணாலும் ஒரு ஹவுஸ்ஹோல்டர் இருக்காங்கன்னா அதாவது குடும்பஸ்தர்கள் இருக்காங்கன்னு சொன்னா, அவங்க என்ன பண்ணக்கூடாது, அவங்களுடைய டியூட்டி என்ன நல்லா தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு அது கஷ்டம்தான், ஒரு கிரகஸ்தரா இருக்கும்பொழுது அந்த கிரகஸ்தாசிரமத்தில் வரக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகள் அது இருக்கு. அவங்க என்ன பண்ணக்கூடாது, வேறொருத்தர் இருக்கார், வேறொரு சன்னியாசி இருக்கார், அவங்கள பார்த்து கொடுத்து வச்சவரா இருக்காரு, ஒரு பிரச்சனையும் இல்லை, அவங்களுக்கு ஜாலியா இருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்க, இப்படி என்ன பண்ணக்கூடாது. அதனால அவங்கள பார்த்துட்டு நம்மள என்ன பண்ணலாம், நம்மளும் அந்த சன்னியாசியினுடைய வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு நானும் அதை கடைபிடிக்கிறேன் அப்படின்னா என்ன ஆகும்,
உங்களுக்கு புரியுதுங்களா என்னன்னா, இங்க இருந்துட்டே ஹவுஸ் ஹோல்ட் ஃபீல்ட்ல இருந்துட்டே குடும்பத்துல இருந்து கொண்டே நமக்கு நிறைய கடமைகள் இருக்கு குடும்பத்துல இருக்கு, ஆனா அதெல்லாம் கஷ்டமா இருக்கு. சில இதெல்லாம் என்னடா இப்படி எல்லாம் வருது, டெய்லி இதே பண்ண வேண்டியிருக்கு, அதை பண்ண வேண்டியிருக்கு, அப்படி இதெல்லாம் தோணுது. ஆனா ஒரு சன்னியாசி இருக்காரு, அவரை பார்க்கும்போது என்ன பண்ணுது நமக்கு தோணுது, ஓ இவங்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் இல்லவே இல்லையே, இந்த குழந்தை வளர்க்கறது, ஃபீஸ கட்டுறது, அங்க போறது, கரண்ட் பில் கட்டுறது, இங்க போறது, என்னெல்லாம் இருக்குல்ல டெய்லி இதெல்லாம், இத பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, நானும் அந்த கடமைக்கு நான் அதுக்கு நான் தாவிடக்கூடாது, என்னால அதை விடவும் என்ன என்ன நல்லா, இதை விட எனக்கு அது நல்லா இருக்கே. இத உதாரணத்துக்கு சொல்றேன், ஏன்னா ஹவுஸ் ஹோல்டர்ல இருக்கிறவங்க நிறைய கன்ஃபியூஸ் ஆறாங்க, நிறைய கன்ஃபியூஸ் ஆறாங்க இல்லையா, ஸ்பிரிச்சுவலிட்டின்ற பேர்ல, ஆன்மீகம்ன்ற பேர்ல தங்களுடைய கடமைகளை அவாய்ட் பண்றதுக்கோ இல்ல நெக்லெக்ட் பண்றதுக்கோ ரெடியா இருக்காங்க. ஆனா இவர் சொல்றது என்னன்னா, இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தரும் இப்ப நம்ம இப்ப என்ன எடுத்துக்கலாம், உதாரணத்துக்கு வந்து இப்ப நம்ம ஹவுஸ் ஹோல்டர் ஆங்கிள் இருந்து பார்த்தோம், இப்ப எங்க ஆங்கிள் இருந்து பார்க்கும்போது, இப்போ ஒரு 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 சுவாமி ஒரு யாரோ இருக்காங்க, அவங்களோட டியூட்டி என்ன, உண்மையாவே அவங்களோட டியூட்டி என்ன, மிஷனை விட்டுடலாம், சரி மிஷன் எடுத்துட்டாலும் சரி மிஷன் இல்லாலும் சரி, ஒரு சுவாமி இருக்காரு அப்படி எடுத்து என்ன டியூட்டின்னு பார்த்தா, இதான் டியூட்டி. என்ன பண்ணணும், நீங்க என்ன டியூட்டி நீங்க நினைச்சிருப்பீங்கன்னு தெரியாது, ஆனா சாஸ்திரத்துல இதான் டியூட்டி. என்ன பண்ணணும்னா, ஸ்ரவண மனன நிதித்தியாசனம், அவ்வளவுதான். சாஸ்திர விஷயங்கள், இறைவனை பற்றின சிந்தனை, இறைவனை பற்றின மனனம், இறைவனை பற்றின தியானம், இதுதான் டியூட்டி. இது டியூட்டி, இதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, என்ன பண்ண, இதை விட்டுட்டு அப்படியே ஸ்லோவா, என்னால் என்ன பண்ண முடியும், என்னால் வந்து என்ன வேணாலும் பண்ண முடியும், நான் அவங்களோட அது சூப்பராக பண்ணுவேன். நான் மேனேஜ்மெண்ட்ல எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, நான் மேனேஜ் பண்ணுறேன் பாரு, எதை ஆசிரமத்தை. அப்புறம் உங்கள் வீட்டிலலாம் பிரச்சனையா, கன்சல்டேஷன் அவர் போட்டுவோம், வாங்க எல்லாம் நான் தீர்த்து வைக்கிறேன், வெரி குட். அதுக்கு ஒரு என்ன, கவுன்சிலிங் வாங்கும், என்னால் பண்ண முடியும் அப்படியா, என்னால் பண்ண முடியலாம், நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன், அப்படி நினச்சிக்காதீங்க, நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு சொன்னது இப்படின்னா, இப்படி என்னால இதை செய்ய முடியும், அதை செய்ய முடியும், இதை செய்ய முடியும்ட்டு இதெல்லாம் பண்ணிட்டே போயிட்டு கடைசியில எது டியூட்டி, இதெல்லாம் நல்லது தானே, இதெல்லாம் நல்லா தானே இருக்கு, அவங்கள விட என்னால பண்ண முடியும், நல்லா என்னால நல்லா மெயின்டைன் பண்ண முடியும், மேனேஜ் பண்ண முடியும், இது பண்ண முடியும், என்ன வேணாலும் சொல்லலாம், ஆனா கடைசியில என்ன டியூட்டி, என்ன டியூட்டி, மரணம், நிதித்தியாசனம், தியானம் போச்சு, அதை விட்டாச்சு. இப்ப என்ன ஆச்சு, அது அப்ப பாருங்க, விருப்பு வெறுப்பு, இந்த விருப்பு வெறுப்புன்றது என்னது, இப்படிதான் நம்மள திசை மாற்றும். உங்களுக்கு அந்த பாயிண்ட் போய் சேர்ந்துதான், என்ன விஷயம் சொல்ல வரணும்னா, ஏன்னா ஒருத்தர் அவங்களுடைய கடமைகளை விட்டுட்டு இன்னொருத்தருது மிக சிறப்பாக உன்னால செய்ய முடியும்னா கூட அதை செய்வது தவறு. உன்னுடைய கடமை எதுவோ அதுல வெற்றியோ தோல்வியோ அதுலயே நீ என்ன பண்ணும், மூவ் ஃபார்வர்ட் சொல்றாங்களே, தொடர்ந்து அதுலயே நீ செல்ல வேண்டும். இது புரியுதா இந்த விஷயம், ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரிதான், இப்போ சில பேர் வந்து இத வந்து வேற மாதிரி புரிஞ்சுப்பாங்க, எப்படின்னா இப்ப எக்கனாமிக்கலி நான் அந்த தொழில் பண்ண முடியுமே, என்னால நான் அந்த தொழில் பண்ணா எனக்கு இன்னும் ப்ராஃபிட் வருமே, நான் இதை பண்ணக்கூடாதா, அதை பண்ணக்கூடாதா, அந்த பேச்சே இல்லை. இங்க தொழில் பண்றது, வேலை செய்து குடும்பத்தை காப்பாத்துறது நம்ம டியூட்டி, ஓகேங்களா? இதுல நீ எந்த தொழிலை தேர்ந்தெடுக்கிறதுன்றது இங்க பிரச்சனையே இல்லை, அதை பத்தி நம்ம பேசவே இல்லை இங்க. ஆனா டோட்டலா ஒரு டியூட்டியே விட்டுட்டு நான் ஜாப் மாத்திக்கிறேன், என்னுடைய ப்ரொஃபஷன் மாத்திக்கிறேன், இப்ப அதை பத்தி இங்க பேச்சு இல்லை, குழப்பிக்கூடாது. இது ரொம்ப சட்டிலான பாயிண்டிங்க. நீ வந்து வேலைக்கு நான் போ, தொழில்லாம் பண்ணுங்க, இப்போ நம்ம தொழில்லாம் பண்ணுவோம், வேலைக்கு போட்டோம், என்ன வேணா பண்ணுவோம், அது இங்கே விஷயமே கிடையாது. எனக்கு அதில் லாபம் வருது, கம்மி வருது, ஜாஸ்தி வருது, நான் அதை பண்ணுறேன். இங்கே இதுக்கும் அதுக்கும் குழப்பிக்கிறாங்க எல்லாரும். இவங்க சொல்றது என்னன்னா, அந்த கடமைகளே மாற்றிக்கொள்வது. கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கும்போது சன்னியாசம், சன்னியாசத்தில் இருக்கும்போது கிரகஸ்தாசிரமம், இல்லை ஸ்டூடெண்ட் லைஃபாக இருக்கும்போது ஸ்டூடெண்ட் லைஃப். என்ன ஒரு ஸ்டூடெண்டோட வேலை என்ன, எல்லாருக்கும் தெரியும், பிரம்மச்சரிய ஆசிரமம் ஸ்டூடெண்ட் லைஃப். ஆனா அது அவங்களுக்கு பிடிக்குதா, அது பிடிக்குதா? நான் உங்க அப்பா, நான் போகுது, எனக்கு காலேஜ் எல்லாம் வேண்டாம், நான் உங்களோட ஆபீஸ் வரேன், இல்லைன்னா அவரு சொல்வாரு
நீ படிச்சு என்ன பண்ண போற, இந்த தொழிலை போய் பாரு. அப்ப அவனுடைய அவனுடைய எப்போ வந்து அவனுடைய டியூட்டி படிப்புன்னு இருக்கோ, மற்றதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. அவன் அப்பாவுக்கு ஹெல்ப் பண்றதோ, அம்மாவுக்கு ஹெல்ப் பண்றதோ, சோசியல் சர்வீஸ் பண்றதோ, அதெல்லாம் அவனுடைய அவனுடைய மனுஷனா இருக்கிறதுனால அவனுடைய டியூட்டியா வரும். ஆனா அவனுக்கு பிரதானமா என்ன டியூட்டி, படிக்கிறது. இப்ப என்ன பண்றோம் தெரியுமா, இப்ப அந்த மாதிரி பசங்களையும் எடுத்துரும். நீ படிக்கிறது தான் டியூட்டி இப்படி சொல்லி கெடுத்துருவோம். அப்ப என்ன பண்ணுவா, என்ன பண்றது இல்லை, அவங்க குடும்பத்தை பத்தி அக்கறையே கிடையாது, ஒரு ஃபேமிலியை பத்தின திங்கிங்கே கிடையாது. நான் என் படிப்பு, நீ எப்படின்னா போ, என்ன பிச்சை எடுக்கிறியோ கடன் வாங்குறியோ, எனக்கு என்ன வந்தது அப்படி பாருங்க, யோசிக்கவே இல்லை. அப்ப என்ன எடுத்து பாருங்க, அப்ப சக மனிதர்களை பத்தி யோசிக்கணும், கூட இருக்கிற அப்பா அம்மா அதை பத்தி யோசிக்காத தன்மை கொடுத்துடுறோம் பாருங்க. இப்ப சொல்ல வர விஷயம் என்னன்னா, எங்க வந்து இதெல்லாம் தப்பு தப்பா நம்ம புரிஞ்சுக்கிறோன்றத பத்தி சொல்ல வரோம். இப்ப ஒரு ஸ்டூடெண்ட்னா அவனோட மெயின் டியூட்டி படிக்கிறது யார் இல்லைன்னு சொன்னது, மெயின் டியூட்டி படிக்கிறது. ஆனா ரெண்டு விதமான கேட்டகரி, ஒண்ணு அந்த ஸ்டூடெண்டே எனக்கு படிப்பு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்றது, அந்த டைம்ல பிடிக்கல. அதுக்கு காரணம் பல பல விஷயங்கள், டீச்சர் சரி கிடையாது, உன் ஃப்ரெண்ட்ஸ் சரி கிடையாது, எது வேணாலும் இருக்கலாம் இல்லையா, எது வேணாலும் இருக்கலாம். ஆனா நாலேஜ் கெயின் பண்ண கூட பீரியட் வந்து இப்பதான், உன் லைஃபே இதை நம்பிதான் இருக்கு. அப்ப அதனாலதான் சொல்லுவாங்க, 6வது 7வது வரைக்கும் நல்லா படிச்சுட்டு இருந்தான், அப்புறம் போச்சு, அவன் படிக்கவே படிப்பே போச்சு. சில பேர் சொல்லுவாங்க 7வது 8வது வரைக்கும் மக்கு மாதிரி இருந்தான், அப்புறம் 9th வந்தால பெருசா படிக்க போயிட்டாங்க. அப்ப என்ன எழுது, இவனுக்கு படிப்பு வரலன்னு சொல்லலாமா, படிப்பு வருது வரல அதெல்லாம் இல்லை. நீ உன்னோட கோத்ரு 15-20 இயர்ஸ் நீ தான் பண்ணணும், நீ உனக்கு எது நல்லது அதுதான் நல்லது. இப்போ நீ வேலைக்கு போற, ஒன்றும் பண்ண தேவையில்லை. அப்போ சப்போஸ் அவனுடைய சுதர்மத்தை மாத்திட்டான்னு வச்சுக்கோங்க, எனக்கு படிப்பு வேணா நான் வேலைக்கு போறேன், என்ன ஆச்சு, நீ நிஜமாவே வேலைக்கு போ, என்ன வேணா பண்ணு, பெரிய பணம் சம்பாதிப்ப, ஆனா மற்றது உங்களுக்கு புரியுதுங்களா. அப்ப என்ன பண்றோம், இந்த 5 விஷயங்களையுமே நம்ம பண்ண வைத்து நம்ம டியூட்டி, தேவயக்கியம் பித்ரியக்கியம் ரிஷியக்கியம் மனுஷயம் பூதைக்கியம் பண்றோம், இது தனி, இது எல்லாருமே பண்ணியாகணும். ஆனா நம்மளுடைய கடமைன்னு ஒண்ணு இருக்குல்ல, நம்மளுடைய சுபாவம் நம்மளுடைய கடமைன்னு இருக்குல்ல, ஒவ்வொருத்தருக்கும் ஸ்டூடெண்ட் லைஃப் ஹவுஸ் ஹோல்டர் லைஃப் இப்படிலாம் இருக்கு இல்லையா, ரிட்டையர்ட் லைஃப் இப்படி இருக்கு இல்லையா, அங்க அந்தந்த இடத்துல அந்த டியூட்டிய நம்ம எந்த விருப்பு வெறுப்பு இல்லாம செய்ய முடியுதா, இதுதான் கேள்வி. அப்படி இல்லாம என்ன பண்றோம், நம்ம விருப்ப வெறுப்போட நம்ம நம்மளுடைய டியூட்டியை மாத்திக்கொள்ள பாக்குறோம். இது புரியுதுங்களா இந்த பாயிண்ட், இதுதான் சொல்றாரு. ஆனா இது எப்பேற்பட்ட தப்பு, உன்னுடைய வளர்ச்சியே இது தடுத்துவிடும். இது உண்மையாவே நீ என்ன நினைக்கிற, இந்த இதுல இருந்து நான் மாத்திட்டாக்க நான் நல்லா வளர்ந்துடலாம், நல்லா பேர் புகழெல்லாம் வாங்கிடலாம். ஆனா என்ன பண்ணுவ, உன்னுடைய பேசிக் உன்னுடைய அடிப்படை டியூட்டில இருந்து நீ விலகினதுனால உனக்கு அது உண்மையான முன்னேற்றமே கிடையாது. இது நம்ம அந்த ஸ்டூடெண்ட் லைஃப் வச்சு சொன்னது புரிஞ்சுதுங்களா, இத வந்து அது சொன்னா புரியும், ஆனா ஹவுஸ் ஹோல்டர்ல சொன்னா கொஞ்சம் கஷ்டம், புரியுது என்ன சொல்றாங்க புரியலையே அப்படி. ஆனா அதை அப்ளை பண்ணிக்கிறோம், அங்க அப்ளை பண்ணிக்கிறோம். அது மாதிரி ஒவ்வொரு லெவல்லையும் சொல்றேன் நான், இப்ப ரிட்டையர்ட் லைஃப் இருக்கு, அதுக்கப்புறம் சன்னியாசி லைஃப் இருக்கு அப்படின்னா, அந்தந்த இடத்துல என்ன டியூட்டி, நம்ம பிரதானமான டியூட்டி எது, என்னோட மெயின், அதை வந்து எனக்கு பிடிக்கல, பிடிக்குது, எனக்கு இது கஷ்டமா இருக்கு, நான் கொஞ்சம் பிஸ்னஸ் பண்றேனே, கொஞ்சம் பிஸ்னஸ் பண்ணா நல்லா இருக்குமா, யாரு நீ, நீ சன்னியாசி, நீ சன்னியாசி வந்துட்டு பிஸ்னஸ் பண்ற, இல்ல என்னால வந்து பணம் நிறைய கொண்டு வர முடியும் மிஷனுக்கு, ஹலோ அதுக்கு தான் வந்து ஹவுஸ் ஹோல்டர் இருக்காங்க, அதுக்கு தான் பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஹவுஸ் ஹோல்டர் இருக்காங்க, புரியுதுங்களா. டியூட்டியை மாறிடுது பாருங்க, ஒரு இப்படி மாறி மாறி, இப்போ ஒரு சன்னியாசி அந்த பிஸ்னஸ் பண்றது, பிஸ்னஸ் பண்றவன் சன்னியாசி ஆகிறது, இது என்னது, இது இப்படி மாறி 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 குழப்பி, உண்மையான முன்னேற்றம்ன்றது, உண்மையான மெச்சூரிட்டி, உண்மையான பியூரிட்டி இது வந்து கிடைக்காம போகுது. அப்ப அந்த உண்மையான பியூரிட்டி கிடைக்கலன்னு சொன்னா, சித்த சுத்தி ஏற்படலன்னு சொன்னா, எப்படி இவங்க வந்து ஆன்மீகத்துல முன்னேற்றம் ஏற்பட முடியும். இப்போ இது மற்றவர்கள் இந்த விருப்ப வெறுப்பு எப்படி வேலை செய்து பாருங்க, இப்படிதான் வேலை செய்கிறது. அதனால உனக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, விருப்பு வெறுப்பு நீ எப்படி ஹேண்டில் பண்ணும், எப்படி ஹேண்டில் பண்ணும்னா, என்னுடைய கடமை என்ன,
அதுல தெளிவா இருக்கணும். போன பாட்டோட கனெக்ஷன் தான், போன பாட்டுல என்ன சொன்னாரு, தயோர் வசம்னு ஆகச்சே, அந்த ராகத்வேஷம், ராகத்வேஷம் இருக்கு, அதோட வசத்துல பட வசத்துல மாட்டிக்காத. எப்படி மாட்டாம இருக்கிறது, எப்படி மாட்டாம இருக்கணும்னா ஒரே விஷயம்தான், எது என்னுடைய டியூட்டி அது கண்டுபிடிங்க. கண்டுபிடின்னு சொல்றதே தப்பு, ஏன்னா தெரிஞ்சிருக்கும், தெரியும். எக்ஸ்ட்ரா ரெண்டு மூணு இருக்கு தெரியலன்னா இப்ப அதுவும் தெரிஞ்சிருச்சு, அஞ்சுன்னு. அதனால நமக்கு இது தெரிஞ்சிருச்சு. இப்போ நான் எந்த ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்ல இருக்கேன், நான் பிரம்மச்சரிய ஆசிரமத்துல இருக்கேனா, கிரகஸ்தாசிரமத்துல இருக்கேனா, வானப்பிரஸ்தா ரிட்டையர்ட் லைஃப்ல இருக்கேனா, எந்த எந்த ஸ்டேஜ்ல இருக்கேன், இது தெரியும். இதுல இதுல டவுட்டே இல்லை இல்லையா, இதுல டவுட்டே கிடையாது. அப்போ அந்த ஸ்டேஜ்ல இருக்கக்கூடியது நம்மளுடைய டியூட்டி. இது முடிஞ்சிச்சு, இதுல என்ன குழப்பம்? இப்ப அந்த ஸ்டேஜுக்கு எது பிரதானமான டியூட்டி? அந்த பிரதானமான டியூட்டிய நாம விட்டுட கூடாது. அப்ப அந்த பிரதானமான டியூட்டியை விடாம பஞ்சமகாயஜம் பண்றோம், அதை விட்டுறக்கூடாது. ஒண்ணு இதான் என் டியூட்டி, இதெல்லாம் என் டியூட்டி இல்ல, ஒண்ணு இதை பண்ணா அதை பண்ண மாட்டேன், அதை பண்ணா இதை பண்ண மாட்டேன், அப்படி இல்லை. இந்த பஞ்சமகாயஜம்ன்றது நம்ம மறுபடியும் மறுபடியும் அது பூசா வந்து உங்களுக்கு தெரியுதான் தெரியல. ரிஷி யஜ்யம் தேவயஜ்யம் சொல்றோம் பாத்தீங்களா, தேவயஜ்யம் இறைவன் இறை வழிபாடு, அப்புறம் ரிஷி வழிபாடு. ரிஷி வழிபாடுன்னு சாஸ்திரம் படிப்பது, இவ்வளவு தெளிவா சொல்லிடுறேன், சாஸ்திரம் படிக்கணும். சாஸ்திரங்கள்ல தான் நம்மளுடைய வாழ்க்கைக்கான முக்கியமான எல்லா விஷயங்களும் கூறப்பட்டிருக்கு. அதனால நம்ம வாழ்க்கையை நடத்துவதற்கு, நம்ம குறிக்கோள் என்னன்னு தெரிந்து கொள்வதற்கு, இது எல்லாத்துக்குமே சாஸ்திரம் அவசியம். அப்போ நம்மளுடைய சாஸ்திரங்களை நம்ம படிப்பது, அதை கடைபிடிப்பதும் நம்மளுடைய கடமை. நான் சொல்லக்கூடாது இவன் வந்து எக்ஸாம் இருக்கு, இவன் டென்த் வந்துட்டான், டுவெல்த் வந்துட்டான், அதனால இவங்களுக்குலாம் வேண்டாம், 20 வயசு வேண்டாம். சாஸ்திரம் வேணும், எல்லாருக்குமே வேணும். எப்படி இப்போ எஜுகேஷன் வேணும்னு நம்ம 3 வயசுல டிசைட் பண்றோம்ல, 2.5 வயசுல போய் ப்ரீகேஜி அது இது போய் திணிக்கிறோம்ல கம்பல் பண்ணி, அது வேணா வேண்டாம் சொல்லுவோம், அது வேண்டாம் சொல்லுமா? இப்போ எப்படி அதை வேண்டாம்னு சொல்லக்கூடாதோ அதுதான், அதை விடவும் இது இம்பார்ட்டன்ட் சாஸ்திரம். ஏன்னா இப்ப எதை படிக்க போறானோ, யார் படிக்கிறானோ படிக்கிறாங்களோ, அவங்களுடைய மன கட்டமைப்பையே உருவாக்கக்கூடியது இந்த சாஸ்திரம். அதை கோட்டை விட்டுட்டு நீ இதை படி அதை படின்னு, அதுக்கு எஜுகேஷன் சொல்றோம்ல, இப்ப இருக்கிற எஜுகேஷன், அதை மட்டும் கொடுத்து பிரயோஜனம் இல்லை, அதை மட்டும் கொடுத்து பிரயோஜனமே இல்லை. அப்போ ரிஷி யஜ்யம்னு சொல்லும் போது சாஸ்திரங்கள், அந்த சாஸ்திரத்துல என்ன அடக்கம், எல்லாமே அடக்கம். நம்ம புராணங்கள்ல ஆரம்பிச்சு, இதிகாசங்கள்ல ஆரம்பிச்சு, இப்ப நம்ம படிக்கிற பகவத்கீதை, அடுத்து உபனிஷத், பிரம்மசூத்திரம் வரைக்கும் எல்லாம், ராமாயண மகாபாரதத்துல இருந்து எல்லாமே. அதனால இது எல்லாமே நம்ம நம்மளுடைய கடமையில வந்துருது. அதனால ஒன்ன விட்டுட்டு ஒன்ன பண்ணுவேன்றது வந்து இன்கம்ப்ளீட், கடமை பண்ணாததுக்கு சமம். பரதர்மா பயாவக, எனக்கு வந்து இந்த படிப்பு மட்டும்தான் முக்கியம், நான் இதை படிக்க மாட்டேன், இந்த வேலை மட்டும்தான் செய்வேன், அது எனக்கு டியூட்டி இல்லை. நான் ஸ்டூடெண்ட், என்ன நான் இப்ப படிக்கிறது மட்டும்தான் வேலை, எங்க அப்பா அம்மாவுக்கு நான் ஹெல்ப் பண்ண முடியாது, எனக்கு எக்ஸாம் இருக்கு, இது தப்பு. இது இப்ப பெற்றோர்களே இது கெடுக்கிறாங்க. இப்போனா என்ன சொல்றது, கடைசியில லாஸ்டா ஒரு 15-20 இயர்ஸா, ஒரு 20 இயர்ஸா நினைக்கிறேன், ஒரு 25 இயர்ஸ் 30 இயர்ஸ் நாம படிக்கும் போதெல்லாம் அப்படி இல்லவே இல்லை. எக்ஸாம் ஆகுது ஒன்னா தலைவரை தட்டி எல்லா வேலையும் பண்ணு, அப்படிதானே? எக்ஸாம்ன்றது ஒண்ணு ஏதோ பூதம் மாதிரி கிடையாது, எக்ஸாம் ஒரு பார்ட், அவ்வளவுதான். எக்ஸாம் வருது, அதுக்கான எவ்வளவு தேவையோ ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், அவ்வளவுதான். அதுக்கான ரெஸ்பெக்ட் கொடுத்து நீ போயிட்டே இரு, அது மட்டுமே லைஃப் இல்லை, அப்படிதானே இருந்தது. இப்ப பாருங்க 6th 7th அதுலயே இவர் என்ன வாங்க போறாரு இல்லையா, என்னமோ ஜேஇ அது இது கேட்டு என்னெல்லாமோ, அப்போ ப்ரிப்பரேஷன் 6th 7th. அப்ப அவன் லைஃப்ல எல்லாத்தையுமே அடைச்சாச்சு பாருங்க, ஒரு முழுமையான வளர்ச்சியே இல்லைங்க. ஒரு கம்ப்ளீட் மேன் சொல்றாங்களே, கம்ப்ளீட் மேன், ஒரு முழுமையான மனிதனாக ஆகவே இல்லை. இதுதான் வந்து பரதர்மம் சொல்றது. உன்னுடைய 5 விஷயங்களையுமே நீ செய்யக்கூடிய அளவுக்கு நீ பக்குவம் உள்ளவனாக மாறாம, ஏதோ 1-2 மட்டும் நான் செஞ்சுட்டு என் வாழ்க்கை முழுமையடையும் நிறைவடைஞ்சிச்சு சொன்னா கிடையாது. சுதர்மே நிதனம் ஸ்ரேயக. அதனால நாம எந்த கடமை நமக்கு விதிக்கப்பட்டிருக்கோ,
விதிக்கப்பட்டிருக்கோ ஏற்பட்டிருக்கின்றதோ இல்ல நாமளா தேடி போனோமோ. இப்போ அந்த கடமையில நாம முழு அர்ப்பணிப்போடன் ஈடுபட வேண்டும். அதை விட்டுட்டு பரதர்மோ பயாவக, அதை விட்டுட்டு பயத்தை தரக்கூடியது அது என்ன பண்ண போகுது, உனக்கு மன சித்த சுத்தியை தராது. ஏன்னா நீ எதுக்காக அதை தேர்ந்தெடுத்தனா, விருப்ப இருப்புனால தேர்ந்தெடுத்த. விருப்ப இருப்பு என்ன பண்ணும், விருப்ப இருப்பு எதிரி நமக்கு காமிய கர்மத்தை கொடுக்கும், கர்மயோகத்துக்கு நேர் எதிரானது. அதனால என்னது, அது பரதர்மம் வந்து விருப்ப இருப்புனால தேர்ந்தெடுக்கும் பொழுது இன்னொருத்தருடைய தர்மம் என்னவாயிடுது, நமக்கு உண்மையிலேயே சம்சாரத்தில் தள்ளும். பிறப்பிறப்பை கொடுப்பதனால அதை பார்த்து பயப்படணும். எப்படி ஒரு எதிரியை பார்த்து பயப்படுவோமோ அது மாதிரி பயப்படணும். என்னுடைய கடமை என்னவோ அதை நான் விருப்ப இருப்பு இல்லாம செய்வதே எனக்கு மேல், இதில் நான் இறந்து போனாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்றாரு அர்ஜுனனுக்கு சொல்றாரு. ஏன்னா அவனுடைய கான்டெக்ஸ்ட் அந்த சூழ்நிலை அப்படிதான், போர்க்களத்துல நான் இதை விட்டுட்டு நான் சன்னியாசம் போறேன்றவன், எனக்கு ராஜ்யமே வேணான்றான். பாருங்க, இந்த போரை ஜெயிச்சு ராஜ்யம் செய்வது அவனுடைய கடமை, நல்லாட்சி கொடுப்பது அவனுடைய கடமை. ஆனா அவன் சொல்றான் எனக்கு வேண்டா, நான் பாட்டு எப்படியோ போறேன், சன்னியாச தர்மத்தை ஏற்றுக்கொள்கிறேன்றான். ஆக்சுவலா கங்கராச்சுலேட் பண்ணும்ல அவனை, வெரி குட், அதான் இம்பார்ட்டன்ட் கடவுளை அடையறதுக்கு அப்படி சொல்லணும். ஆனா நீ இப்ப எடுத்த டிசிஷன் உன்னுடைய விருப்ப இருப்புனால எடுத்த, விருப்ப இருப்புனால எடுத்தே தவிர சித்த சுத்தினால எடுக்கல, மெச்சூரிட்டினால எடுக்கல, பக்குவத்தினால எடுக்கல. டிஃபரன்ஸ் இருக்குல்ல ரெண்டுத்துக்கும், புரியுது இல்லையா, ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. நீ அந்த நிலைக்கு வந்து தன்னால அது ஏற்படும், அது வேற. இப்போ நீ எப்படி இருக்க, விருப்ப இருப்புனால உன்னுடைய கடமைகள்ல ஈடுபட்டு கொண்டிருக்கிற, அது பயத்தை கொடுக்கும்னா நடத்தும்னா பிறப்பிறப்புக்கு தான் நம்மளை கொண்டு போய் செலுத்தும். ஓகே, இப்போ இதுக்கு அடுத்த பாடல் நம்ம பார்க்கலாம். சரி, இப்ப இது வரைக்கும் பகவான் கிருஷ்ணன் என்ன சொல்லிட்டு வந்தாரு, ஏன் வந்து காமிய கர்மம் வந்து நல்லது இல்லை, எனக்கு எனக்குன்னு என்னை மட்டும் நினைத்து அதற்கான பலன்களை மட்டுமே நினைத்து கொண்டு நான் கடமை செய்வது நல்லதில்லை, கர்மயோகமாக செய்வது ஈஸ்வர அர்ப்பணமாக செய்வது நல்லதுன்னு தெரிந்தாலும் ஏன் வந்து மக்களால் அது செய்ய முடியலன்னு கேட்டதுக்கு இந்த ராகத்வேஷம் தான் காரணம்னு சொன்னார். அந்த ராகத்வேஷத்தை எப்படி ஹேண்டில் பண்ணும் அதையும் சொல்லி கொடுத்தாரு. எப்படி சொல்லி கொடுத்தாரு, உன்னுடைய கடமை எதுன்னு தெரிந்து கொண்டு அந்த கடமையிலேயே நீ நிலை பெற்று, அது உனக்கு பிடிக்குதா பிடிக்கலையான்ற கேள்வியே கிடையாது, அதுல மட்டுமே ஃபோக்கஸ்டா இரு, அதுல மட்டும் ஃபோக்கஸ்டா இருந்து மை சர்வாணி கர்மாணி சந்நியஸ்ய என்னிடத்தை அதை அர்ப்பணமாக செய்துவிடும். இது புரியல இது வரைக்கும். இப்போ அவர் என்ன சொன்னாரு, நீ வந்து ராகத்வேஷம் ராகத்வேஷம்னு சொல்றீங்களே, உண்மையிலேயே ராகத்வேஷமா ராகமா, நான் விருப்பம்னாலதான் சில இதெல்லாம் செய்யறேன்னா, விரும்பியா, நான் விரும்பானாலும் விரும்பாவிட்டாலும் சில விஷயம் நம்மளால என்ன பண்ண முடியல, செய்யாம இருக்க முடியல, செய்யாம இருக்க முடியல. இப்போ இந்த மாதிரியான ஒரு கேள்வி வருது அர்ஜுனன் கிட்ட, என்னன்னா இந்த விருப்பு இருப்பு மட்டும் இல்லையே, வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, அது என்ன சொல்லுங்க. இந்த விருப்பு இருப்புன்றத மட்டும் அர்ஜுனனால ஏற்றுக்கொள்ள முடியல, லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ், எனக்கு ஏதோ கலர் பிடிக்கும், எனக்கு கிரீன் கலர் பிடிக்கும், எனக்கு இந்த ஸ்வீட் பிடிக்கும், இந்த ஸ்வீட் பிடிக்காது, இந்த சாப்பாடு பிடிக்கும், இதுவா, இது மட்டும் எனக்கு தெரியலையே, சில இதெல்லாம் என்னால விட முடியுமே. அந்த மாதிரி நான் கர்மயோகம் செய்ய விடாம இருக்கிறதுக்கு வெறும் இந்த விருப்ப இருப்பு மட்டுமே காரணமா இருக்கும்ன்றது என்னால நம்ப முடியலையே, இதை தாண்டி வேற ஏதோ இருக்கோ அப்படின்னு அவனுக்கு ஒரு டவுட். அததான் அர்ஜுனன் இங்க 36வதுல ஸ்லோகத்துல கேள்வியா கேக்குறான். நம்ம பாப்போம், அர்ஜுன உவாச்ச, அர்ஜுன உவாச்ச, அத கேன பிரயுக்தோயம், பாபம் சரதி பூருஷஃ, பாபம் சரதி பூருஷஃ, பாபம் சரதி பூருஷஃ, பாபம் சரதி பூருஷஃ,
சேர்ந்து படிப்போம். அர்ஜுன உவாச்ச அத கேன பிரயுக்தோயம் பாபம் சரதி புருஷ அனிச்சனபி வார்ஷ்ணேய பலாதிவ நியோஜித. என்ன கேள்வினா, அர்ஜுனன் கேட்கிற கேள்வி, வார்ஷ்ணேயா விஷ்ணி குலத்து கிருஷ்ணனே, விஷ்ணி வம்சத்துக்கு அதில் உதித்தவனே, அப்படியானால் அனிச்சனப்பி நான் விரும்பாவிட்டாலும், நீ ராகம் ராகம் ராகம்னு சொல்றியே, விருப்பு வெறுப்புன்னு சொல்றியே, சிலதெல்லாம் நான் விரும்பலப்பா, நான் விரும்பல, எனக்கு வந்து நல்லா தெரியுது. என்ன தெரியுது? எனக்கு வந்து சுகர் இருக்கு, டயபெட்டிஸ் இருக்கு, நல்லா தெரியுது எனக்கு. என்ன கொழுப்பா, நான் ஸ்வீட் சாப்பிடணும்னு நான் விரும்பல, நான் செய்யக்கூடாது, எனக்கு அது வேண்டாம், எனக்கு அது வந்து தீமை செய்யும், அது இது நல்லா தெரியுது, நான் விரும்பல, கரெக்டு தானே? ஆனாலும் என்ன பண்றாங்க, அனிச்சனப்பி, நீ எப்ப பாரு ராகத்தினால விரும்பி செய்யற விரும்பி செய்யறன்னு சொல்ல, நிறைய நான் விரும்புறதே கிடையாது ஆக்சுவலா. ஏன், எனக்கு அது கெடுதல் தெரியும், எனக்கு அது தீமைன்னு தெரியுது, எப்படி நான் போய் தீமை எப்ப எப்படி விரும்புவேன்? இந்த டயபெட்டிஸ்க்கு வந்து ஹையர், நான் இன்ஜெக்ஷன் வேற போட்டுக்கிறேன், இந்த ஸ்வீட் எனக்கு ஒத்துக்காது, ஆனாலும் அனிச்சனப்பி எனக்கு இது வேண்டாம், ஆனாலும் பலா நியோஜித்த இவ, ஏதோ ஒன்று பலமாக என்ன வலுக்கட்டாயமாக என்னை பிடித்து தள்ளுவது போல இருக்கு, நான் விரும்பாத காரியத்துல கூட. அப்போ கூட திருநெல்வேலி அல்வான்னு யாரை கொண்டு வந்தாக்க, நான் அந்த இன்ஜெக்ஷன் எல்லாம் மறந்துடுறேன், தலை சுத்தினதெல்லாம் மறந்துடுறேன், யாரோ என்னை பிடிச்சி தள்ளி அந்த ஸ்வீட்டை வாங்கி கொஞ்சம் ஸ்டாக் வேற வச்சுக்கிறேன், கிடைக்காது, நைஸா ஏமாத்து பாருங்க. அது யாரு, நான் விரும்பி செய்யல, அது நான் விரும்பி செய்யறேன்னு சொல்லாத, எனக்கு அது விருப்பம் இல்லை, எனக்கு அது நல்லதே கிடையாது, சொல்றோம்ல, எனக்கு இது நல்லதில்லை, எனக்கு தெரியுது. ஆனா பலாதிவ, நீ சொல்ற இந்த விருப்பம் இல்லையே, அது ராகத்தினால இல்லையே, அது எனக்கு அது தெரியுது, அது அது கெடுதல் தெரியுது, வேற ஏதோ ஒண்ணு என்ன பிடிச்சு தள்ளுது, அதுல என்னது அது, கேன பிரயுத்தக, எதனெல்லாம் ஏதோ பலவந்தமாக தள்ளப்பட்டது போல நான் விரும்பாவிட்டாலும் சிலதெல்லாம் போய் செய்யறேன், அவங்கள பார்த்தா எனக்கு கோபப்படுறோம், வார்த்தையை விடக்கூடாது, இப்படி எனக்கு நல்லா தெரியுது, ஆனாலும் நல்லா தெரியுது எனக்கு அது விருப்பம் இல்லை, ஆனாலும் டப்புன்னு நான் திட்டிடுறேன், மாட்டிக்கிறேன், கரெக்டா பண்றோமா? ஏண்டா இது அவ்வளவு தூரம் சும்மா தானே இருந்த, வாயை வச்சு சும்மா இருக்கக்கூடாதா? ஆனா என்ன பண்றது, முடியல, ஏதோ பிடிச்சி தள்ளிடுது, ஏதோ ஒண்ணு எனக்குள்ளனா இது செய்யக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணா கூட என்ன என்ன செய்ய வைக்கிறது சில காரியங்கள்ல. என்னது இது, இந்த மனிதனை அயம் மனுஷ அயம் புருஷக என்ன பண்றான், பாபம் சரத்தி, பாபத்தை செய்யறான், எல்லாம் விரும்பிய பாவம் செய்யறோம் இல்லையே, அவன் விருப்பம் இல்லை அவனுக்கு, அதெல்லாம் செய்யணும்னு விருப்பமே கிடையாது, ஆனாலும் ஏதோ ஒண்ணு அவனை பிடிச்சு தள்ளி அவனை செய்ய வைப்பது போல இருக்கு. பாபம் சரத்தி பூருஷக, பூருஷகன்றது புருஷகதான், மனிதன் தான் எடுத்துக்கணும், அந்த பூருஷகன்றது அந்த மீட்டர், இந்த கிராம மீட்டர் வரணும் இல்லையா அந்த ஸ்லோகத்துக்கு, அதனால பூருஷகன் சொல்றான், ரெண்டு ஒண்ணுதான், பாபம் சரத்தி பூருஷக, இந்த மனிதன் அவன் பாபம் செய்யணும்னு விரும்பாவிட்டாலும் கூட ஏதோ ஒன்று அவனை பிடித்து வலுக்கட்டாயமாக பாபம் செய்வது வைப்பது போல இருக்கின்றதே, அது என்னது? இப்பதான் சொன்னாரு ராகத்வேஷம்னு, மறுபடியும் கேட்டான நடத்தம் அர்ஜுன், அந்த ராகத்வேஷம்ன்றத ஒத்துக்கல, விருப்பினாலன்னு இல்லை, நான் விரும்பாவிட்டாலும் கூட என்ன நான் என்ன செய்ய செய்யும்படியாக நேர்கின்றது. அப்போ எதனால அது, எப்படி அது நடக்குது? இதுதான் அர்ஜுனுடைய கேள்வி. இப்ப பாபம் சரத்தி சொன்னாலயா, பாபம் செய்ய வைக்கின்றது ஏதோ ஒண்ணு. அப்ப பாபம்னா என்ன, புண்ணியம்னா என்னன்னு நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். பாபம்னா என்ன, அந்த வார்த்தை சமஸ்கிருத வார்த்தை இல்லையா, பாப புண்ணியம், அப்படி பார்க்கும்போது பாபம், பாபம்ன்ற வார்த்தைய எந்த வேர்ச்சொல் வந்து பாத்தீங்கன்னா, பான்ற வேர்ச்சொல், பா பாதம் மூல வேர்ச்சொல், அதுக்கு என்ன பொருள் பாத்தீங்கன்னா, காப்பாற்றுதல், ரட்சித்தல், டு ப்ரொடெக்ட், தக்க வைத்துக் கொள்வது, நிலை பெற செய்வது, நிலை பெற செய்யும் அது. சரி, என்னது அப்போ பாபம்ன்றது, காப்பாற்றுவதா, எதை காப்பாற்றுகிறது, எதை நிலை பெற செய்கின்றது காப்பாற்றி,
அப்படின்னு பார்த்தா அஞ்ஞானத்தை, அறியாமையை, நம்மளுடைய அறியாமையை எது காப்பாற்றி நமக்காக காப்பாற்றி சொத்து சேர்க்கிறதுக்கு போல நிலை பெற செய்கின்றதோ அதெல்லாம் பாவம். நம்மளுடைய அறியாமையை எது வந்து நிலை பெற செய்து நமக்காக நம்மகிட்ட இருந்து போகாம மாதிரி காக்கின்றது, நம்மகிட்ட இருந்து போகணும்ல அறியாமை, ஆனா போகாம காப்பாத்துறது, நம்ம கிட்ட அப்படியே இருக்கணும் அறியாமை. எவ்வளவு வயசானாலும் பரவாயில்ல, எவ்வளவு படிச்சாலும் பரவாயில்ல, அறியாமை இருக்கு பாருங்க. அது அது என்னதுன்னு கேட்டா அதுதான் பாபம். ஓகேங்களா? இப்போ புண்ணியம், புண்ணியம்னா என்ன? புண்ணியம், புண்ணியம்னா அது பாத்தீங்கன்னா பூ, பூன்ற வேர்ச்சொல்ல இருந்து வருது வேர்ச்சொல். அதுக்கு என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா தூய்மைப்படுத்துதல், டு பியூரிஃபை. அப்போ எது வந்து என்னை தூய்மைப்படுத்துகின்றதோ அது புண்ணியம், எது என்னுடைய அறியாமையை நிலை பெற செய்து அறியாமையை காத்து கொண்டிருக்கிறதோ, என்னுடைய அறியாமையை காப்பாற்றி கொண்டிருக்கிறதோ அது பாபம். இப்போ வேதாந்தத்துல ரொம்ப அழகா குருதேவ் சொல்றாரு. இப்ப நமக்கு புரிஞ்சிருச்சு பாபம்னா என்ன, புண்ணியம்னா என்னென்ன. இங்க எந்த செயலெல்லாம் நம்மளை அறியாமையிலேயே நிலை பெற செய்கின்றதோ, எந்த செயலெல்லாம் என்னை என்னுடைய ஆத்மஸ்வரூபத்திடமிருந்து விலக செய்கின்றதோ இது எல்லாமே பாவம். அறியாமைன்றது என்னது? என் சுரூபத்தை நான் அறியாம இருப்பதுதான் அறியாமை. அப்போ என்னுடைய ஆத்மஸ்வரூபத்தை அறியாமல் என்னை அதனிடமிருந்து விலகி போக செய்வது, ரொம்ப தூரம் விலகி போக செய்வது, அதுக்கு பேர் பாவம். இப்ப புண்ணியம் என்ன? எதெல்லாம் என்னுடைய மனதை தூய்மைப்படுத்துகின்றதோ, கர்மயோகம் போன்றதெல்லாம், கர்மயோகம் எல்லாம் எதெல்லாம் என்னுடைய மனதை தூய்மைப்படுத்தி என் ஆத்மாவை நோக்கி, ஆத்மாவின் அருகே என்னை கொண்டு செலுத்துகிறதோ அதெல்லாம் புண்ணியம். இப்ப பாருங்க, நம்ம இவ கேக்குறான் எதை வந்து இப்போ எது பாப்பம்னா, எதெல்லாம் நம்மளுடைய இந்த தேகாபிமானத்தை அதிகப்படுத்துகின்றதோ அதெல்லாம் என்னது? பாப்பம்ன்ற கணக்குல வந்துடும். இப்ப கொஞ்சம் டீப்பர் லெவல்ல நம்ம பாக்குறோம் மீனிங் இதுக்கு, சரிங்களா? இப்ப பாப்பம்னா சும்மா மேலோட்டமா பொருள் இல்லை. இப்போ இதான் இப்ப பாப்பம். எதனால்? தான் விரும்பாவிட்டாலும் சில செயல்களை அவன் செய்கின்றானோ, அது எதனால, எதனால் உந்தப்பட்டு அவன் செய்கிறான், இதுதான் அர்ஜுனுடைய கேள்வி. இப்போ பகவான் என்ன சொல்ல போறாரு? முதல்ல சொல்லிட்டாரு ராகத்வேஷம்னு சொன்னாரு. ராகத்வேஷம் தான் உங்களுடைய எதிரி, அதுல இருந்து அதன் வசத்தில் நீ வராத, தயோர்ன வசம்னு ஆகச்சே, தயோர் வசம்னு ஆகச்சே, இதை சொல்லிட்டாரு. இப்ப அர்ஜுனன் இந்த கேட்ட இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்றாரு பார்ப்போம். கிருஷ்ணர் 37வது ஸ்லோகம், ஸ்ரீ பகவானுவாச. ஸ்ரீ பகவானுவாச. காம ஏஷ க்ரோத ஏஷஹ. காம ஏஷ க்ரோத ஏஷஹ. காம ஏஷ க்ரோத ஏஷஹ. காம ஏஷ க்ரோத ஏஷஹ. ரஜோ குண சமுத்பவஹ. ரஜோ குண சமுத்பவஹ. ரஜோ குண சமுத்பவஹ. ரஜோ குண சமுத்பவஹ. மகா ஷனோ மகா பாப்மா. மகா ஷனோ மகா பாப்மா. மகா ஷனோ மகா பாப்மா. மகா ஷனோ மகா பாப்மா. வித்யேனமிக வைரிணம். வித்யேனமிக வைரிணம். வித்யேனமிக வைரிணம். வித்யேனமிக வைரிணம். சேர்ந்து ஸ்ரீ பகவானுவாச. காம ஏஷ க்ரோத ஏஷஹ. ரஜோ குண சமுத்பவஹ. மகா ஷனோ மகா பாப்மா. வித்யேனமிக வைரிணம். இங்க பகவான் சொல்றார் பதில், ரஜோ குண சமுத்பவஹ. ரஜோ குணத்தினால் தோன்றுகின்ற, ரஜோ குணத்தின் மூலமாக ஏற்படுகின்ற காமம், இந்த காமம் தான், இந்த குரோதம் தான். மகாசனக என்ன சொல்றது? மிக பெரிய பசி உடையது, எல்லாத்தையும் முழுங்கிடும். உங்ககிட்ட இருக்கக்கூடிய எல்லா நற்குணங்களையும் முழுங்கிடும். மகாசனக பெரும் பசியம், அப்படின்னா எல்லா நற்குணங்களையுமே முழுங்கக்கூடியது மகாசனக. மகா பாப்மா, மிகப்பெரிய பாபம் உடையது. ஏன் ஏனம் வைரினம்,
இதையே உன்னுடைய எதிரியாக நீ எதிரி என்பது நீ அறிந்து கொள்ள வேண்டும். முன்னாடி விருப்பு வெறுப்புன்னு சொன்னாரு, இப்போ அர்ஜுன் கேட்டான், நான் விரும்பாவிட்டாலும் கூட சிலதெல்லாம் என்ன செய்ய வைப்பதே, ஏதோ ஒன்று பிடிச்சி தள்ளுதே, அது என்னன்னு கேட்டா காமமும் குரோதமும் தான். காமம்னா என்ன? ஆசை. ஜென்ரல் டேர்ம் அது. தமிழ்ல சொல்ற காமம்னா வேற, சமஸ்கிருதத்துல காமம்னா என்ன? ஆசை. ஆசை கோபம். பொதுவா எந்த ஆசை வேணாலும் இருக்கலாம், ஆசை ஆசை கோபம் இதுதான் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அனைத்து நற்குணங்களையும் அழிக்க செய்வது, உன்னை கர்மயோகம் செய்ய விடாமல் தடுப்பது, காமே கர்மத்தில் ஈடுபடுத்துவது மிகப்பெரிய பாபமாக இருக்கின்றது. ஏன் பாபம்னா என்னன்னு பார்த்தோம், நம்ம அறியாமையில் நிலை பெற செய்வது எதுவோ, அறியாமையை எது பாதுகாப்பாக நமக்கு வைத்துக் கொண்டிருக்கிறதோ அதுதான் பாபம். அப்போ நம்ம அறியாமையில் நிலை பெற செய்வது எதுவோ அதுதான் இது காமமும் குரோதமும். அறியாமை நம்மளுடைய ஆத்மாவை பற்றிய அறியாமை. அப்ப ஆத்மாவிடம் இருந்து என்னை எது விலகி போக செய்கிறதோ அது பாபம். அது என்னன்னு கேட்டா காமமும் குரோதமும் தான். இப்போ இந்த ராகத்வேஷம்னா என்ன, காம குரோதம்னா என்ன, ரெண்டும் வெவ்வேறா இல்ல அதேதானா, இல்ல ஏன் அப்ப இந்த மாதிரி சொன்னார் கிருஷ்ணர், இதெல்லாம் நம்ம நாளைக்கு தொடர்ந்து பார்க்கலாம். இப்ப நம்ம கன்க்ளூட் பண்ணிப்போம் இன்னைக்கு. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவா வசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.